ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டைரக்டர் டேவிட் கேர் இயக்கத்தில் ரோவன் ஆட்கின்சன், அதாவது நம்ம சைல்ட்ஹுட் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம் மிஸ்டர் பீன், அவர் லீட் ரோல் பண்ணியிருக்கும் வெப்சீரீஸ் மேன் விசஸ் பீ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த வெப்சீரீஸோட ரிவ்யூ இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மேன் விசஸ் பீ, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லரே வந்துட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இந்த வெப்சீரீஸ் வந்துட்டு பார்க்கணும், நம்ம வந்துட்டு மிஸ்டர் பீன் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எவ்வளோ அவரோட ஆக்டிங் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப நாள் கழித்து இவரோட மேன் விசஸ் பீ ரிலீஸ் ஆகுதுன்னு உடனே அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தவங்க. இது என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னா, ஒரு பெரிய பாஷ் பங்களா காட்டுறாங்க. எடுத்த உடனே ஒரு ரெண்டு கப்புள் வந்து ஹாலிடேஸ்க்கு போகிறாங்க. அவங்க போகும்போது ஒரு ஹவுஸ் சிட்டர் அவர் ஏஜென்சியில் சொல்லி அவங்க வீட்டை பார்த்துக்கிறதுக்காகவும் அவங்க வீட்டில் ஒரு பப்பி இருக்கு அதை பார்த்துக்கிறதுக்காகவும் ஒரு ஹவுஸ் சிட்டர் வந்துட்டு போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இவர் நம்ம தலைவர் மிஸ்டர் பீன் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்மளுக்கு ஐயோ பயமாக இருக்குது, சரி எவ்வளோ அழகாக இருக்குது பங்களோ, நல்லா இருக்குது, சூப்பர் பாஷாக இருக்குது, இது என்ன பண்ண போகிறாரோ, தம்சம் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி வராரு, இவர் வரும்போதே கூட ஒரு பீயும் வருது. ஸோ இவர் வந்துட்டு அந்த பீயை பார்க்கும்போதெல்லாம் பயங்கர ஒரு அலர்ஜெட்டிக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அது எப்படியாவது அதை துரத்தணுன்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு இவர் அந்த பீ கூட இவர் போராடக்கூடிய போராட்டங்கள் தான் இந்த வெப்சீரீஸோட ஃபுல் கதையே. இது ஒரு ஒரு எபிசோடுமே வந்துட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் தாங்க போகுது. ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எடுத்திருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ என்னென்னலாம் அலப்பறைகள் பண்ணுறாரு அப்படின்றது தான் போகுது. ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா வாய் விட்டு சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வெப்சீரீஸு. வழக்கமாக நம்ம வந்து ஒரு குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரீஸாக இருக்கும், வெறும் ஆனிமேட்டடாக ரொம்ப, இல்லை காமெடினா வெறும் குழந்தைங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இருக்கும் இல்லையா. இது அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்க ப்ளஸ் அடல்ட்ஸ் ரெண்டு பேருமே உட்காந்து ஃபேமிலியோட நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீக்கெண்டில் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி நல்லா சிரிக்கலாம். பசங்களும் என் கூட உட்காந்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ, அவருக்கு வந்து வயசாகுது ஆனால் அந்த வயசு வந்து அந்த ஆக்டிங்கில் கொஞ்சம் கூட தெரியல. அவர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாடுலர் கிச்சன்லாம் காட்டுறாங்க, அதில் அந்த ட்ராலாம் இழுக்கும்போது அவருக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் இப்படி பண்ணுறாரு, இந்த கையோட எட்ஜு வந்துட்டு இப்படி முட்டி வந்து படும்போது அது ஓப்பன் ஆகுது. அதுக்காக எப்போவுமே அவர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பப்பியோட வச்சு பண்ணுறது, அந்த பீ கூட அட்டகாசம் பண்ணுறது, அந்த பீயை துரத்துறதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுவார், அந்த வீரையே காலி பண்ணிடுவார். ஸோ அப்படி போகுது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் அல்டிமேட் பாசிட்டிவ் வந்துட்டு நம்ம ஹீரோ தான், செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. அவர் வயசுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த குழந்தைங்களே எப்படியெல்லாம் கவர் பண்ண முடியுமோ இந்த காலத்துலேயும், நம்ம 90s கிட்ஸுக்கு வந்துட்டு அப்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணியிருந்தாரோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நல்லா காமெடி பண்ணியிருக்காரு சொல்லலாம். இப்போ இருக்கிற பசங்களுக்கும் அது பிடிக்குதுன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீ வச்சே வந்து ஃபுல் எபிசோட்ஸு ஒரு 8 எபிசோட் கிட்ட போகுது. எல்லாமே ரொட்டீனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அது ஒன்று சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அந்த பீ எதனால் அவருக்கு அவ்வளோ அலர்ஜிக்காக இருக்குது, அவருக்கு ஏன் பிடிக்கலன்றதுக்கு பர்ஃபெக்ட் ரீசன் எதுவும் கொடுக்கல. அது ஒரு நெகட்டிவ், இது சின்ன சின்ன நெகட்டிவ் தான். பட் இதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வெப்சீரீஸ் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.